உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன யோசிச்சுக்கிட்டே வர, செவ்வந்தி கண்டிப்பா வந்துருவா. அதுக்கில்ல பாட்டி, மது வேற அவங்க கூட போயிருக்கா, அத நினைச்சுதான் அம்மா யோசிக்கிறாங்க. அடுத்த விட்டு பிள்ளைய இப்படி அனுப்புறது சரியான கவலைப்படுறாங்க. என்னது மது அடுத்த விட்டு பிள்ளையா? ஏண்டி நம்ம ராஜி அப்படி நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு மது இங்கதானே இருந்திருப்பா. அவ செவ்வந்தி பெத்தெடுக்காத புள்ளடி. எந்த ஜென்மத்துல என்ன உறவோ, அவ கூடவே வந்து ஒட்டி நிக்கிற உறவுமா? அவ செவ்வந்தி உயிரை காப்பாத்தினபடி அதுக்கு இல்லத்த. என்னதான் இருந்தாலும் இங்க பாரு ராஜி, நீ எதையும் நினைச்சு யோசிக்காத. அந்த போலீஸ்கார பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுச்சு. மது கூட தாண்டி அவங்களும் போறாங்க. ஏண்டி செவ்வந்திக்காக அந்த பொண்ணு தா மகளையும் பணையம் வச்சிருக்காடி. அவளுக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாருமே செவ்வந்திக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான் பாட்டி. மா, செவ்வந்திய நீயும் மதுவை அவங்க பொண்ணாதான் பாக்குறாங்க. ஏன் உண்மையை சொல்லணும்னா, அரவிந்த் நந்தினிக்கு மேல அவங்க அவளை ரொம்ப நேசிக்கிறாங்க. மது விவரமான பொண்ணுதாமா, இல்லனா அண்ணி ஏன் அவ பேருக்கு பொம்மையை அனுப்பி தகவல் சொல்லணும்? மா, அண்ணியும் மதுவும் கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. ராஜி, மனசுல இருக்கிற கவலைய தூக்கி போட்டுட்டு ஆத்தாளுக்கு நேத்தி கடனை செய்யி. இங்கேயும் வந்து புலம்பனா ஆத்தா என்ன நினைப்பா? என் தலையில பாரத்தை போட்டுட்டு ஏன் சந்தேகப்படுறான்னு நினைப்பாளா இல்லையா? எத பத்தி யோசிக்காம போ ராஜி. மா, வாமா. ஓ மா, செவ்வந்தி, மது, மது. மது, நீ எப்படி இங்க, நீ எப்படி இவன் கையில சிக்கின? அப்புறமா சொல்ற, பாப்பா கொண்டு பிரச்சனை இல்லல்ல, நீ ஒழுங்கா சாப்பிடுறியா? பாப்பா கொண்டு பிரச்சனை இல்லல்ல, பாப்பா கொண்டு இல்லடா. நீ எப்படி இவன் கையில சிக்கன மது? வீட்டுக்கு வந்து மிரட்டி உன்ன கூட்டிட்டு வந்தானா? போலீஸ் யாரும் அங்க இல்லையா? இல்ல செவந்தி, அது வந்து ரகுவ சந்தியா மேடம் சுட்டதா இவன் சொன்னானே, ரகுவுக்கு எப்படி இருக்கு? ரகு அங்கிள் நல்லா தான் இருக்காரு செவந்தி. ரகு அங்கிள் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா எல்லாருக்கும் ஓ நினைப்புதான் செவந்தி. உன்னை நினைச்சுதான் வீடே பதறிட்டு இருக்கு.
அரவிந்த் நந்தினியும் என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க? அவங்க உன்னை நினைக்காத நாளே இல்ல செவந்தி. மது, தேவி. மேடம், மதுமிதா இங்க இருந்து 50 மீட்டர்ஸ் தூரத்துல தான் இருக்கா. அநேகமா அந்த பில்டிங்ல தான் இருக்கும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். முதல்ல அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் போனதுக்கு அப்புறம் நீங்க மெதுவா வாங்க, சத்தமே வரக்கூடாது. வண்டி இங்கே இருக்கட்டும். உங்க பாசத்தை நினைச்சா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன் செவந்தி, நீ பெறாத பிள்ளை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற? குழந்தைய பெத்தாதான் பாசமா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது ஒண்ணு மாதிரி அரக்கனுக்கெல்லாம் புரியாது. குழந்தை இருக்கிற வீட்டுல பாம்பு புடிச்சு விட்டோம் தானே நீ, இதெல்லாம் உனக்கு எப்படா புரியும்? அப்போ உனக்கு இந்த குழந்தைன்னா ரொம்ப உசுறு அப்படிதானே? ஆமா அப்படிதான். இப்ப உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளு பாப்பா, இப்பதான் நீ பாயிண்ட்க்கே வர.